இடவளம் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவோட தகவல் தொழில்நுட்ப அணியோட ஆலோசனை கூட்டம் நாமக்கல்ல நடந்துச்சு. அதில் பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு. எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் அப்படிங்கிற மீடியத்தை வந்து அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் இந்த தேர்தல் நேரங்களில் எந்த அளவுக்கு அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதை பற்றி தான் கிஷோர் கே சாமியல்கிட்ட வந்து கேட்க போகிறோம். வணக்கம். வணக்கம். இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம காணொலி அவங்கக்கிட்ட வந்து கலந்துரையாடலாம் ஆடலாம் அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி சில காணொலிகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் நிறைய என் கண்ணில் பட்டதை வந்து என்ஐஏ அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள்லாம் திருப்பியும் விசாரணைக்கு போயிருக்காங்க. என்ன பஞ்சாயத்து நடந்திருக்கும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதிகமாக எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்டாங்க என் நண்பர்கள்லாம், எனக்கும் ஒரு கேள்வியாக இருந்துட்டு இருந்தேன், நாம் தமிழர் கட்சியை வந்து தடை பண்ணிடுவாங்களா? ஏன்னா அதற்கான ஒரு பிளான் தான் வந்து டெல்லியிலேருந்து இதை போட்டு ரொம்ப நாளாக மாஸ்டர் மைண்ட் பண்ணி இதை செயல்படுத்தியிருக்காங்க. அதாவது பெயிட்டு சும்மா ஒரு பொறி வச்சுருக்காங்க, அதில் வந்து நாம் தமிழர் நிர்வாகிகள்லாம் சிக்கிட்டாங்க. அதனால் சீமான் அவர்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி வந்து காணாமல் போகுதுங்கிறாங்க. எனக்கு மைண்டில் அது ஓடிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் அதை கிளியர் பண்ணிவிட்டு இந்த விஷயத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தேன். சி, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மேடைகளில் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் சில கருத்துக்கள் பார்த்திங்கன்னாக்க ஏற்புடையதாக நான் கருதலை. இக்குட் பார்டர் இந்திய இறையாண்மையை கேள்வி கேட்கிற வகையில் அது அமையலாம். பட் இந்த என்ஐஏ இவங்களுடைய இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் இதில் பெருசாக வந்து அவங்க எதையும் கண்டுபிடிச்சதா எனக்கு தெரியல. நான் பார்க்கும்பொழுது ப்ரீமா ஃபேசி என்னென்ன இவங்க வந்து எவிடன்ஸஸ் சப்மிட் பண்ணியிருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னாக்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மூன்று பேர்கிட்ட நாங்கள் வந்து விசாரணை, மூன்றும் நான்கு பேர்கிட்ட விசாரணை மேற்கொண்டோம். நான்கு பேர்கிட்ட விசாரணை மேற்கொண்டதில் எட்டு மொபைல் ஃபோன்ஸை நாங்கள் சீஸ் பண்ணோம். அதையெல்லாம் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சி, என்ஐஏ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு ஓமலூரில் நடந்த ஒரு சம்பவம், அதை ஸ்டேட் போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. என்ஐஏ அதுக்கப்புறம் என்டர் பண்ணுறாங்க. அந்த நபர்களுடன் தொடர்பில் இருந்தார்கள் ஆர் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் பெயரில், சஸ்பிஷன் அப்படின்ற பெயரில் தான் வந்து அவங்க சாட்டை துரை முருகன்ட்டையோ இல்லை இடும்பாவனம் கார்த்திகிட்டையோ இல்லை மதிவாணன் ஒருத்தர்கிட்ட நினைக்கிறேன், அதுக்கப்புறம் தென்னகம் விஷ்ணு அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறேன், இவங்க எல்லார்ட்டையும் விசாரணையே மேற்கொண்டு வருகிறாங்க. ப்ரீமா ஃபேசி அவங்கக்கிட்ட சாலிட் எவிடன்ஸ் இருந்தால் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வெறும் விசாரணைக்கு தான் அழைக்கிறாங்க, விச் மீன்ஸ் தட் சந்தேகம் இருக்கலாம். பட் அந்த சந்தேகங்களை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு போதுமான ஆதாரங்களை திரட்டுவதற்காகத்தான் அந்த விசாரணையை செய்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். விசாரிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறதா என்றால் இருக்கிறது. விசாரணைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் ஒத்துழைத்திருக்கிறார்களா என்றால் ஒத்துழைத்திருக்கிறார்கள். நேற்று கூட பார்த்திங்கன்னா 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் அவர் 6 மணி வரைக்கும் சாட்டை துரைமுருகன் அவர் விசாரிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. மற்றபடி இதில் பெரிய கட்சியையே தடை செய்கிற அளவுக்கு போகுன்றதெல்லாம் வந்து ஐ டோன்ட் பிலீவ் தட். ஏன்னா முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு கட்சி. ஸோ அந்த கட்சியை வந்து தடை செய்வேன் அப்படின்னு இறங்குவதற்கான ஸ்கோப் இருக்குது. யூ கேன் அப்ரோச் த கோர்ட், யூ கேன் அப்ரோச் தி எலெக்ஷன் கமிஷன், இதெல்லாம் இருக்குது. பட் அந்த அளவுக்கு எவிடன்சஸ் இருக்கா அப்படின்றது தான் கேள்வி. யாருக்கோ யாருடைய தொடர்பு இருக்குது அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த கட்சியே நீங்கள் தடை பண்ணுவீங்களா? அப்படி பண்ண முடியுமா அப்படின்றது கேள்வி. இந்த இடத்துல ஐ வுட் லைக் டு பிரிங் ஒரு சில விஷயங்களை நான் வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். மார்க்கண்டே கஜு, அவர் உச்சநீதிமன்ற நீதியரசராக இருந்த பொழுது அசாம் கண பரிஷத், பிரஃபுல்ல மோகந்தாவுடைய கட்சி, அந்த கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு, தடை செய்யப்பட்ட இயக்கத்தில் ஒருவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுது. அப்போ அவருடைய தீர்ப்பு என்ன வருது அப்படின்னா, ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தில் ஒருவர் உறுப்பினராக இருந்தார் என்பதனால் மட்டுமே அந்த இயக்கத்தின் மொத்த செயல்பாடுக்கு அவர் பொறுப்பேற்க முடியாது. இப்போது எல்டிடிஇ ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம்னு வீங்க, ஜேகேஎல்எஃப்னு இருக்கு தடை செய்யப்பட்டுள்ள இயக்கம்னு வீங்க, அதில் உறுப்பினராக ஒருத்தர் இருந்தார் என்பதற்காக ஜேகேஎல்எஃப்டைய மொத்த செயல்பாட்டுக்கும் அவர்கள் பொறுப்பேற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி ஒரு இயக்கத்தில் ஒருவர் இருக்கிறார், அவர் மீது சில விசாரணை நடத்தப்படுகிறது, சந்தேகம்
முன்வைக்கப்படுகிறது என்பதனாலேயே அந்த இயக்கத்தையே தடை செய்ய முடியாது. இப்போ உதாரணத்திற்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து செந்தில் பாலாஜியை கைது செஞ்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் அவர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்கிறார். சஸ்பிஷன் இருக்குது, சஸ்பிஷனின் அடிப்படையில், சந்தேகத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டு அந்த குற்றச்சாட்டில் பூர்வாங்க ஆதாரங்கள் இருக்கின்ற காரணத்தினால் நீதிமன்றம் காவலுக்கு அவரை சிறைப்படுத்துவதை ஏற்றுக்கொள்கிறது. சரி, எவ்வளோ தூரம் வந்துட்டதுக்கப்புறமும் அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்கிறார். அப்போது இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் நீங்கள் என்ன பண்ண, இந்த அமைச்சரவையே சட்டத்திற்கு புறம்பான அமைச்சரவைன்னு சொல்லுவீங்களா? இந்த ஆட்சியை கலைச்சிடலாமா? முடியாது, அதற்கான ஸ்கோப் கிடையாது. அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடரலாம். நீதிமன்றம் கேள்வி கேட்குது. நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்குதுனாக்கா, நீங்கள் தார்மீகப்படி இது எப்படி சரி அப்படின்ற கேள்வி. பட் அதற்கு மேல் நீதிமன்றத்தால் செல்ல முடியாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய டிஸ்கிரிஷன், அவருடைய கண்ட்ரோல்ல வராது, அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது, அவருடைய விருப்பத்திற்கு உட்பட்டது. அவர் விரும்புகின்றவரே அவர் அமைச்சராக தொடர்வார். சட்டம் அதை தான் அனுமதிக்குது. அவர் குற்றவாளி என்று தீர்ப்பு வந்துருச்சுன்னு வைங்க, பொன்முடி விஷயத்தில் ஸ்டாலின் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் அவர் அமைச்சர் பதவியை இழந்து விடுகிறார். சட்டம் அப்படி சொல்லுது. இது வந்து குற்றச்சாட்டு ஸ்டேஜ் தான். இப்படி குற்றச்சாட்டை தான் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். யார் மீது வைத்திருக்கிறீர்கள்? இந்த நான்கு பேர் மேலே வச்சுருக்கீங்க. இவங்க அந்த கட்சி, நாம் தமிழர் கட்சி. இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் மீது இந்த குற்றச்சாட்டுகள் வருகின்ற காரணத்தினாலேயே அவர்களை தடை செய்து விட முடியுமா என்றால் முடியாது. மேலும் வந்து இவங்க நேத்திக்கு ஒத்துழைச்சிருக்காரு சாட்டை துரைமுருகன், அவருடைய அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒத்துழைச்சேன் அப்படின்னு அவர் ஒரு பேட்டியே கொடுக்கிறார். சோ பெருசா எதுவும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பெருசா ஏதாவது அவங்களா வந்து என்ஐஏ வந்து இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடித்தோம், இதெல்லாம் நாங்கள் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வெளியிடாத வரையில் நம்ம பேசுவதற்கு எதுவுமே கிடையாது. ஓகே, ஆனால் அது ஏன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், மத்திய ஆணை இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து அது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டிய அமைப்புகள். இதை நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் கையாள்வோம் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. இதை பொதுப்படையாக இது மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளால் சொல்லவும் முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் இங்கே பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறத யாரும் தப்பு சொல்லலை. இப்போ அதில் நீ அதை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய அரசியல் இருக்குது பாருங்கள், அது அப்பட்டமான அரசியலாக இருக்குது. அதாவது நாங்கள் இந்த கேஸை நாங்கள் ஃபைல் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நெகோசியேஷன் பண்ணுவோன்றது தான். அதாவது அக்கௌண்டபிள் ஆக்கணுன்றது உங்கள் நோக்கம் கிடையாது. மிரட்டுறாங்க, ஒருவரை தவறு செய்திருக்கிறார் அப்போ அவர் தண்டனை பெற்று தர வேண்டும் அப்படின்றது உங்கள் நோக்கம் கிடையாது. உங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் ஃபங்க்ஷனிங் பாருங்கள். உதாரணத்துக்கு சுவேந்து அதிகாரி சாரதா ஸ்கேமில் வந்து வெஸ்ட் பெங்காலில் 1000 கோடி ஸ்கேம் ஊழல், அதில் அவர் மீது சிபிஐ வழக்கு தாக்கல் செய்யுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் ஆகிட்டார். இப்போ அந்த வழக்கு என்னாச்சு யாருக்கும் தெரியாது. ஹேமந்த பிஸ்வா அசாம் முதலமைச்சர், அவர் மீது, அவர் காங்கிரஸில் இருந்த பொழுது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இப்போ அவர் வந்து பாஜகவுடைய மாநில தலைவராகி முதலமைச்சரும் ஆகிட்டார். இப்போ அந்த வழக்கு என்ன ஆச்சுன்றது அப்படியே காணல் நீராக இருக்குது. ஆர் அது என்ன, கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது. அடுத்து பிரதமரே மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொதுக்கூட்டத்தில் 1000 கோடி ஊழல் செய்த நபர் அஜித் பவார் அப்படின்னு சொல்கிறார். 2 வாரத்துலலாம் அவர் வந்து மகாராஷ்டிராவுடைய அமைச்சரவையில் துணை முதலமைச்சராக இணைக்கப்படுகிறார். எப்படி 2 வாரத்துக்கு முன்னால் பிரதமர் சொன்னார், 2 வாரத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டது அவர் வந்து இணைக்கப்படுகிறாருன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துட்டு போகலாம். இப்போ நிறைய பேர் அது என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபியுடைய வாஷிங் மிஷின், அதுக்குள்ளே போயிட்டாங்கன்னாக்கா அவங்க சுத்தமாயிடுவாங்க அப்படின்ட்டு. நான் அந்த அளவுக்கு கூட நான் சொல்ல விரும்பலை. நான் சொல்ல வர்றது இங்கே என்ன அப்படின்னாக்க, உங்களுடைய இது மாதிரியான ஆம் ட்விஸ்டிங் டாக்டிக்ஸ் இருக்குல்ல, இது எல்லா மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் காவல்துறையை வைத்து செய்வது, இந்த மாதிரியான ஏஜென்சிஸை வைத்து செய்வது என்பதை காலங்காலமாக ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். நாம் சொல்லக்கூடியது இங்கே என்ன அப்படின்னா, இறைமறை காயாக நடந்து கொண்டிருந்ததை இன்றைக்கு பாஜக அப்பட்டமாக செய்து வருகிறது. இப்போ இதனால் செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கை அப்படின்றத நியாயப்படுத்துகிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக நான் தான் சொல்கிறேனே, நடவடிக்கை எடுப்பதே நான் எந்த இடத்துலையுமே தவறுன்னு சொல்லலை. ஆனால் இது நடவடிக்கை என்பது எந்த நோக்கத்தின் அடிப்படையில் அதை கொண்டு செல்கிறார்கள், அப்பட்டமான அரசியல் தான் அதுதான் தவறுன்ற அரசியல் இருக்கலாம்.
பழிவாங்கும் எண்ணம் இருக்கலாம், அரசியல் இருக்கலாம். அட்லீஸ்ட் நடவடிக்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதை லாஜிக்கல் கன்க்ளூஷன் கொண்டு போகணுன்ற எண்ணம் இருக்கணும்ல, அந்த இடத்துல நெகோசியேஷன் பண்ணுறீங்க நீங்கள் அப்பட்டமான்றதான் நம்ம சொல்லக்கூடியது. அதை நான் தவறுன்னு சொல்கிறேன் நான். ஓகே, ஒரு சின்ன ஒரு பாஸ் இருக்குது, அதுக்கான காரணம் இதுவாக இருக்கலாம், நெகோசியேஷன் அப்படிங்கிறீங்க, அதாவது பேரம் பேசுகிறாங்க. ரைட், ஓகே, இப்போ புரியுது. இது உண்மையாக இருந்தால் ஆனால் என்ன என்ன சொல்கிறீங்க, இவங்களெலாம் என்ன பெரிய நீங்கள் என்ஐஏல கொண்டு போய் நீங்கள் நிறுத்திடுவீங்க? சாட்டை துரை முருகன் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து யதார்த்தமாக மனதில் தோன்றக்கூடியதை பேசக்கூடிய நபர். அவர் பேசுறது எல்லாத்தையும் நான் ஆமோதிக்கிறதும் கிடையாது. உதாரணத்திற்கு கொடநாடு பற்றிலாம் அவர் பேசினார், அதெல்லாம் வந்து நான் ஆமோதிக்கவும் இல்லை, என்னுடைய மாற்றுக்கருத்து எதிர்கருத்தையும் வச்சுருக்கேன். பாலிட்டிக்ஸில் அதுதான், ஒரு கருத்து வரும், ஒரு எதிர்கருத்து இருக்கும், எதிர்கருத்து சொல்பவர்களையெல்லாம் நாங்கள் தாக்குவோம்னு இறங்குறது முதல்ல தவறு. நீங்கள் கூட அப்படி பண்ணுறீங்க ஃபுல்லாக, என்ன மாதிரி ஏதாவது ஏஜென்சி வச்சு மிரட்டி கொண்டு போய் வைக்கணுன்றா? எதிர்கருத்து கருத்து வைக்கிறவங்களே நான் வந்து விமர்சனம் பண்ணுறேன், அது எதிர் விமர்சனம். உங்களை அடிக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, நீ எதிர்கருத்து பேசுகிறவனை அடிக்கணும், நீ எதிர்கருத்து பேசுகிறவனை கைது பண்ணணும், இப்படின்லாம் நான் சொல்கிறேன்னா இங்கே தான் நமக்கு கேள்வி வருது. அண்டு நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி, கட்சியை எப்படிங்க நீங்கள் தடை பண்ணுவீங்க? ஒரு சில நம்பி நபர்களை நம்பி இருக்கிற கட்சியாது, அதன் மீது அபிமானம் கொண்ட லட்சக்கணக்கானவர் அதுக்காக வாக்களிக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாரும் அந்த இயக்கத்துடைய அங்கமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு இயக்கத்திற்கு வாக்களிப்பவர்களும் கூட அந்த இயக்கத்தில் அங்கமாக தான், ஏன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க, அவங்க உறுப்பினராக இல்லாமல் இருக்கலாம், பட் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி தானே வாக்களிக்கிறாங்க, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் தானே வாக்களிக்கிறாங்க. அப்படின்போது மேல் நம்பிக்கையை வைக்கிறார்கள். அப்படின் பொழுது இத்தனை பேர் நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஒரு ஒரு இயக்கத்தை, ஒரு நபருடைய செயல்பாடுகள், அது வெறும் குற்றச்சாட்டுகள் தான். அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே அந்த இயக்கத்தை தடை செய்யணும்னு சொல்கிறது வந்து ஏற்புடையது கிடையாது. ஓகே, இப்போ ரெட்டை இலை இருக்கிறதே ரெண்டு இலை தான், ஆளுக்கு ஒன்று பிச்சுட்டு போகலான்னு பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஏன்னா ரெட்டை இலையை முடக்கிறதுக்கும், இப்போ நம்ம ஏன் இந்த விஷயத்தை தொடர்ந்து இதை பேசுகிறோம் அப்படின்னா, இதுவும் டெல்லியின் ஒரு சதுரங்க விளையாட்டு. எப்படியாவது ரெட்டை இலையை வந்து முடக்கிடணும், மனதால் வந்து தோய்வடைந்திருக்க அதிமுக வந்து கொஞ்சம் தெம்பாக எழுந்து நிற்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இன்றைக்கி சொன்ன அந்த தகவல் தொழில்நுட்ப அணியோட ஆலோசனை கூட்டமாக இருக்கட்டும், அப்புறம் கூட்டணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே வந்து சேர ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும். இன்றைக்கி தேமுதிகாலேருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூட்டணி அறிவிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, என்ன வரப்போதோ ரிசல்ட்டு, உங்களுடைய அதிமுக கட்சிக்கு ஆதரவாக கூட இருக்கலாம், சாதகமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, திரும்பவும் அந்த சின்னத்தை ரெட்டை இலையை முடக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றப்போ அது வந்து கண்டிப்பாக முக்கியமான இடத்துலேயே வந்து செக் வைக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த ரெட்டையில் முடக்கிறத பற்றி எல்லாருமே பேசிக்கிற இந்த அதிகமாக வந்து காணொலிகளில் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மை இல்லை சும்மா ஒரு கண் துடைப்பா, அதுவும் ஒரு பயமுறுத்துகிற செயல் அப்படின்னு சொல்லலாம். ரெட்டை இலையை முடக்குவது இப்படின்றது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த அந்த தருணத்திலிருந்தே இது பேசப்படுது. இதுக்கெல்லாம் வந்து பயப்படுற இயக்கம் அதிமுக கிடையாது. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது, இந்த கிளைமை எப்பெல்லாம் இதை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிந்து சுதந்திர இந்தியாவில் ஒரு ஒரு சின்னத்தை இழந்து அந்த சின்னத்தை மீட்டெடுத்த முதல் கட்சி, அதுக்கப்புறம் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கலாம், பட் ஒரு சின்னத்தை இழந்து ஒரு சின்னத்தை மீட்டெடுத்த முதல் கட்சி அப்படின்னா அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். 89 எம்ஜிஆர் மறைவுக்கப்புறம் ஜே ஜா அணியின் இருந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாகி அவங்க அந்த சின்னத்தை மீட்டெடுக்கிறாங்க. அதற்கப்புறம் பிளவு அப்படின்றது பார்த்திங்கன்னாக்கா, இப்போது 2016 செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் நடைபெறுது அந்த பிளவும் பொழுதும் அது முடக்கி வைக்கப்பட்டது. சரி, அதிமுகவுடைய வரலாறில் இந்த மாதிரி வந்து இந்த இயக்கத்தை முடக்க வேண்டும் அப்படின்னு கிளம்பியவர்கள் பலர், பலம் பொருந்திய நபர்களிலிருந்து யூடியூப்பில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே அதிமுகவை அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் சொல்லிகிட்டே இருக்காங்க. அது நிலைத்து நின்று கொண்டே தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு கட்சியை எதிர்கொள்ள வேண்டும் என்றால், அதுவும் அதிமுக போன்ற ஒரு கட்சியை எதிர்கொள்ள வேண்டும் என்றால், உங்களால் நேர் வழியில் எதிர்கொள்ள முடியாது என்கிற பொழுது தான் இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் இறங்குவீர்கள். ஏன்னா அதிமுக அனைவருக்குமான கட்சி, சாதி மத வட்டங்களுக்குள்ளே அதை சுருக்கி கொள்ளாது. நீங்கள் இப்போ திமுக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு சித்தாந்தம் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே அவங்க சுருக்கிக்கிறாங்க. பாஜகன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களுக்கும் அந்த சித்தாந்தம்ன்ற வட்டத்துக்குள்ளே சுருக்கிக்கிறாங்க. அனைவருக்குமான கட்சின்னு இருக்கக்கூடியது வெகு சில கட்சிகள் தான் இந்தியாவில், டு சம் எக்ஸ்டென்ட் காங்கிரஸ் கட்சி சொல்லலாம், அதிமுக. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை எதிர்கொள்ளணுன்னாக்கா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் அனைவருக்குமான கட்சி அப்படின்னு வந்துட்டாலே யாரையுமே ஏலினேட் பண்ண முடியாது.
யாரையும் ஏலினேட் பண்ண முடியாதுன்னா இந்த கட்சியை எப்படி நீங்கள் வந்து விரோதி அப்படின்னு நீங்கள் காட்டுவீங்க? இப்போ பாஜகவை எல்லோரும் சிறுபான்மையினருக்கு விரோதி அப்படின்னு காமிக்க முடியும், கட்டமைக்க முடியுது. காங்கிரஸ் கட்சி இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு கட்டமைக்க முடியுது. அப்படி எதையுமே நீங்கள் இந்த இதுக்குள்ளே கட்டமைக்க முடியாது. மக்களுடைய அடிப்படை தேவைக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு கட்சியாக மட்டுமே அது இருக்குது. சித்தாந்தங்களுக்குள் இது மாதிரியான விஷயங்களுக்குள்ளே அது அதை தன்னை புகுத்தி கொள்ளவில்லை. ஏன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். நீங்கள் என்ன தான் சித்தாந்தம் கொள்கை கோட்பாடுன்னு பேசினாலும் கூட சித்தாந்தத்தை எல்லாம் நீங்கள் பிடித்து கொண்டு நீங்கள் ஒரு தேர்தல் அரசியல் கட்சியை நடத்த முடியாது. இது பல முறை நம்ம பேசிட்டோம், நிறைய வீடியோஸ் நம்ம பேசிட்டோம், ஸோ திரும்பியும் பதிவு பண்ணுறேன். அப்போ யதார்த்தத்தை புரிந்து கொண்டு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், பிரதிநிதியை எதுக்கு அனுப்புகிறாங்க, தங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, அதை செய்வது தான் நான் திமுக. ஓகே, இந்த சலசலப்பு தான் அப்போ திருப்பியும் அந்த சின்னத்தை வச்சு ஒரு டிராமா கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்றீங்க. நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, பாஜக இது எல்லா இடத்துலயும் இது முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கு. நீ எந்த கவர்மெண்ட்டா அவங்க நேரடியா நேர்மையா வந்து பிடிச்சாங்க சொல்லுங்க, குஜராத்னு சொல்லலாம். அதான் சொல்ல வந்தேன், சரி ஈஸி ஆன்சரா இருக்கு. ஓகே, மத்தபடி எந்த கவர்மெண்ட்டை நீ மகாராஷ்டிரா நீங்க நேர்மையா வந்து பிடிச்சீங்களா இப்போ? இல்லை. சரி, இதை எடுங்க, கர்நாடகா எடுங்க, நேர்மையாக நீங்கள் பிடிச்சிங்களா கடந்த முறை ஆட்சியில் இருந்தீங்களே? இல்லை. மத்திய பிரதேஷ் இல்லை. இப்படி இங்கே அங்கங்கே எம்எல்ஏக்களை வாங்கி இங்கி ஒப்பேற்றி வரீங்க, தேர்தலையும் நீங்கள் ஜெயிக்கிறீங்க, இல்லைன்னா மறுக்கலை, பட் ஜெயிக்காத இடத்துலையும் இதை பண்ணுறீங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது சில கட்சிகளை உடைக்கிறீங்க. இப்போ உதாரணத்திற்கு அகிலேஷ் யாதவோட கட்சி முலாயம் சிங் அகிலேஷ் யாதவ் பிரச்சனை வந்தபோது, சிம்பிள் பிரச்சனை வந்தபோது மத்தியஸ்தம் பண்ணிங்க. பாஸ்வான், ரம்விலாஸ் பாஸ்வானோட மறைவிற்கு அப்புறம் அவருடைய கட்சியை உடைச்சிட்டிங்க. பவார் கட்சிக்குள்ளே பிரச்சனையை ஏற்படுத்திட்டீங்க. தாக்கரே கட்சிக்குள்ளே பிரச்சனையை ஏற்படுத்திட்டீங்க. ஸோ எங்கெல்லாம் நீங்கள் நுழையிறீங்களோ அங்கெல்லாம் வந்து அந்த கட்சியை கபலீகரம் பண்ணுறீங்க, இல்லை அந்த கட்சிக்குள்ளே பிரச்சனையை ஏற்படுத்தி அதை உடைக்கிறேன் பையன் ஆதித்ய தாக்கரே, அவரையும் அமைச்சராக்குவேன், எப்போ நீ பாஜகவை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ, உங்கள் பையனை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வரணும்னு நீ கொண்டு வரும்பொழுது அது உங்களோட வீக்னஸ், அதை அவங்க பிடிச்சிப்பாங்க. சேம் திங் வித் சரத்பவார், சுப்ரியா சுலேக்கும் அவங்களோட மகளுக்கும் அவருடைய கசின் அஜித் பவாருக்குமான அந்த பனிப்போர், அது அவருடைய வீக்னஸ் ஆகிடுச்சு, ஒருத்தரை கையில் எடுத்துட்டாங்க. சேம் திங் வித் பாஸ்வான், பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வானுக்கும் அவருடைய ஐ திங்க் பிரதர்லாம் நினைக்கிறேன், இவர் பசுபதி பரசு, அவங்க ரெண்டு பேருக்குமான பிரச்சனையை பாஜக கையில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிச்சு. அதை நீங்கள் அதிமுகவில் செய்ய முடியல. நீங்கள் முயற்சி பண்ணீங்க, எப்படி முயற்சி பண்ணீங்கன்னா, சசிகலாவை சிறைக்கு போனதுக்கப்புறம் அவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்குகளை காண்பித்து அவங்கள மிரட்டி ஒரு உங்கள் பக்கம் வச்சுக்கிட்டு, நம்ம தேவைப்படும் போது நான் உங்களை இன்க்ளூட் பண்ண சொல்கிறேன் கட்சியில் அப்படின்னு சொல்லி பேசி, பன்னீர்செல்வத்தை நிரந்தரமாக உங்களோட கைத்தடியாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கட்சிக்குள்ளே விளையாடலான்னு நினச்சிங்க, அது முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னொன்றுங்க, நீங்கள் மகாராஷ்டிராவில் உங்கள் ஆளுநர் தான், அப்படி இருக்கும்பொழுது ஏக்நாத் ஷிண்டே எம்எல்ஏக்கள் எங்கே கூட்டு போனார், அசாம் கூட்டு போனார், நம்பிக்கை இல்லாமல். சரியா, இதில் பிரச்சனை கோவாவில் பிரச்சனை வந்தபொழுதும் வேறு ஸ்டேட்டை கூட்டு போனாங்க, மத்திய பிரதேசில் பிரச்சனை வந்தபொழுதும் வேறு ஸ்டேட்டுக்கு கூட்டு போனாங்க. சரியா, மத்திய அரசாங்கம் உங்கள் கையில் அப்படி இருந்தே தமிழ்நாட்டில் பிரச்சனை வந்தது, நீங்கள் தான் பிரச்சனையை கொடுத்தீங்க, ஆளுநரை கொண்டு போய் ஒழிச்சு வச்சிங்க. அதிமுக எம்எல்ஏக்கள்னு ஊரை விட்டு ஓடினாங்களா? சென்னையிலேருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இருந்து கூவத்தூரில் தான் இருந்தாங்க. இத்தனைக்கும் நீங்கள் ஃபுல் பேக்கப் கொடுத்தீங்க பன்னீர்செல்வத்துக்கு, அவர் காப்பந்து முதலமைச்சர் அப்போது. நீங்கள் ஃபுல் பேக்கப் கொடுத்து எப்படியாவது எம்எல்ஏக்கள் இழுக்கணும், ஒருத்தர் வந்தாரா? வரல, தோத்தீங்க. சசிகலா சிறைக்கு அமுச்சிட்டோன்னாக்க இவங்களெல்லாம் மிரட்டி பணியை வச்சிடலாம் நினச்சிங்க, முடிஞ்சுதா? முடியல. கட்சியை பொறுத்திருக்கோம் அதை எப்படி பார்க்குது?
சசிகலா, பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, டிடி விஜயநகரன், இன்னும் ஒருத்தர் இந்த மாதிரி எக்ஸ்வைசி வருவாங்க போவாங்க. கட்சி என்றைக்கும் நிரந்தரமாக இருக்கும். அது ஒரு நபரை நம்பி கிடையாது, ஒரு குடும்பத்தை நம்பி கிடையாது. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய பாணியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. சரிங்க, எங்கள் மேலே நீங்கள் வழக்கு போட்டீங்க, வழக்கு சந்தித்தோம். செல்வி ஜெயலலிதா மேலே பல வழக்கு போட்டாங்க, சந்தித்தாங்க. எந்த வழக்கிலையாவது போய் நீதிமன்றத்தில் போய் அழுது அமக்கலம் பண்ணாங்களா? ஒன்றும் கிடையாது. உங்கள் மேலே போடப்பட்ட வழக்குகள்லாம் எடுங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், மசூதியை இடிச்சிங்க, ஐயோ நாங்கள் இடிக்கலன்னு போய் அழுதிங்க. கோவிலை கட்டுறது நீங்கள் தான், அது மட்டும் பெருமை பேசிக்கிறீங்க. மசூதி யார் இடித்தாங்க? நாங்கள் இடிக்கலை, யாரோ வந்தாங்க இடித்தாங்கன்றீங்க. சரியா? அதே மாதிரி சுப்பிரமணிய சுவாமி பல குடசலை கொடுத்தார் செல்வி ஜெயலலிதாவுக்கு. அதிமுக அவர் எப்படி டீல் பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். உன் கட்சிக்குள்ளே இருந்து உன் காலை துப்பிக்கிட்டு இருக்காரு, உன்னால் நடவடிக்கை எடுக்க முடிஞ்சா? அதிமுக எப்படி டீல் பண்ணிச்சு? சென்னாரெட்டி அதிமுக எப்படி டீல் பண்ணிச்சு? தனிக்கு நரசிம்மராவ் தான் அங்கே பிரைம் மினிஸ்டர். நரசிம்மராவ் ஆந்திர பிரதேஷுடைய தலைமை பதவிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவரே சென்னாரெட்டின்றது வேறு வரலாறு, அது தனி நினச்சிப்போம். அப்படி இருந்தாலும் எப்படி டீல் பண்ணிச்சு? அப்போது இங்கே அதிமுக எதுக்கும் பயந்தது கிடையாது எந்த இடத்துலையுமே. நீ மற்ற கட்சியை டீல் பண்ணுற மாதிரிலாம் அதிமுக டீல் பண்ண முடியாது. நீ காங்கிரஸ் ஆயிரு, பாஜக ஆயிரு, இங்கே இந்த கட்சியை நீ அப்படி டீல் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் மற்ற கட்சியோடலாம் உறவாடி உறவாடி கவுத்திங்க, அதிமுக உங்களை கவுத்துட்டு போடாவில்லன்னு சொல்லிடுச்சு. உங்களை நீங்களா சொன்னீங்க கூட்டணி விட்டு வெளில போங்கன்னு? அதிமுக தானே சொல்லிச்சு உங்கள் கூட கூட கிடையாது போங்கன்னு. நேற்றி கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கதவு திறந்தே இருக்கிறது, கதவு திறந்தே இருக்கிறதுன்னு வச்சுன்னு உட்காந்துரு குத்த வச்சு. சரியா? ஸோ கிளியர்லி உங்ககிட்ட சாமர்த்தியமாக அதிமுக நடந்துக்குச்சு. நீ எல்லார்கிட்டையும் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்ட, உங்ககிட்டே அதிமுக சாமர்த்தியமாக நடந்துக்குச்சு, அவ்வளோதான். அவங்க வெப்பனை எடுத்து அவங்க பண்ணியாச்சு, அவ்வளோ ப்ளஸ். சரியான்னா அஞ்சுவது என்று யாது ஒன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை, எதுக்கு பயப்படணும்? நீ என்ன வழக்கு போட்ட? யார் மேலே? தனிநபர் மேலே வழக்கு போடுறியா? அந்த தனிநபர் சந்திக்க போகிறாங்க கட்சிக்கு என்ன? கரெக்ட். யாருக்குமே இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சொன்னேங்க? என்ன சொன்னேன்? சாட்டை துரைமுருகனோ இடுமாவனம் கார்த்தியோ அவங்க மேலே குற்றச்சாட்டு வந்தால் தனிநபராக அவங்க சந்திப்பாங்க. கட்சி தார்மீக ஆதரவு கொடுக்கும், கட்சி எல்லாத்துக்கும் பொறுப்பேற்க முடியுமா? அது மாதிரி நீ நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு எடுத்தனா தனிப்பட்ட நபர் சந்திக்க போகிறாங்க, இதுக்காக கட்சியை காவு கொடுப்பாங்களா? இது என்ன திமுகவா? இப்போது வந்து காலத்துக்கேற்ற மாறிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அதிமுக கொஞ்சம் லேட்டாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு தோணுது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசனை கூட்டம் நடத்துறதில்ல அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே நம்மளே நிறையா வாட்டி பேசியிருக்கோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு ஆளுங்கட்சி வந்து அவங்க ஆட்சியில் இருக்கிறப்போ எல்லா ஊடகங்கள், முக்கியமான ஊடகங்கள் எல்லாமே வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக வந்து பயன்படுத்தப்படுற மாதிரியான ஒரு தோற்றம் எப்போவுமே வந்து ஒரு ஓப்பன் சீக்ரெட்டாகவே இருந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் அதான் சொல்கிறாரு, திமுகவை தாண்டி எந்த செய்திகளுமே நாங்கள் பேசுகிற விஷயம்லாம் போகிறதில்ல, அதனால் நம்மளோட தகவல் தொழில்நுட்ப அணியை தான் முற்றிலுமாக நம்பி இந்த தேர்தலில் வந்து இறங்குறோம், அதை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் லேட்டு தான், பட் பரவாயில்ல, உங்கள் கட்சிக்கு இப்போயாவது புரிஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க தோணுச்சு அதை பார்க்குறோம். இல்லை, நீங்கள் தகவல் தொழில்நுட்ப அணி அப்படின்றத முதல் முதலில் அதிகாரப்பூர்வமாக நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் அறிவித்த கட்சி அதிமுக, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது. அதே மாதிரி இப்போது எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தகவல் தொழில்நுட்ப அணியை அதிலிருந்து இருக்கக்கூடிய உறுப்பினர்களை பூத் வாரியாக இரண்டு பேர், ஒரு ஒரு பூத்துக்கும் இரண்டு பேர், அதாவது 76,000 பூத் இருக்குது அப்படின்னாக்கா இரண்டு பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட 150,000 பேரை பூத் பொறுப்பாளர்களாக, பூத் பொறுப்பாளர்கள்னால் அந்த பூத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக போட்டிருக்கிறதும் அதிமுக தான். ஃபஸ்ட் டைம், வேறு எந்த பார்ட்டியும் தமிழ்நாட்டில் அதை செய்யலை. இதெல்லாம் காலத்திற்கு ஏற்ப தங்களை உருமாற்றிக்கொள்வது தான், வேறு அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆர்கனைசேஷன் வரும்பொழுது அது சமூக வலைதளத்தில் மட்டும் இயங்க முடியாது. சமூக வலைதளத்தின் முக்கியத்துவத்தை அதிமுக அறிந்தே வைத்திருக்கிறது, ஆனால் அங்கு மட்டும் இயங்குகிற கட்சி அதிமுக கிடையாது. அதோட யூஎஸ்பியை மக்களோட மக்களுடைய மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது. நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டு அந்த ஸ்டேஜில் வந்து கருத்துக்களை சொல்கிறேன் பேர் வழின்னு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு அப்படியான கட்சி அது கிடையாது. உனக்கு என்னம்மா பிரச்சனை?
உன் பிரச்சனையை தீர்க்கணும். சரி அம்மா உணவகம், உனக்கு என்ன பிரச்சனை? சரி சத்துணவு, லேப்டாப். இப்படியான ஒரு பிராக்டிக்கலாக இருக்கோம் நாங்கள் அப்படிங்கிறீங்க. நாங்கள் வந்து மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மக்களோடு மக்களுடன் இயங்கி கொண்டிருக்கிறோம். சரியா? காலத்தின் அவசியம் என்று சில இந்த மாதிரியான சில டூல்ஸை நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. லைக் சோஷியல் மீடியா அப்படின்ற டூல்ஸை நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதையும் உணர்ந்து அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, எல்லா முக்கியத்துவத்தையும் அதுக்கே கொடுத்துட்டு உட்காந்துடல. சில கட்சிகள் அங்கே மட்டுமே இயங்குகிறாங்க, அந்த மாதிரி இது இயங்கலை. அதற்கு கொடுக்க வேண்டிய உரிய முக்கியத்துவத்தையும் கொடுத்து அதே சமயத்தில் அதிமுகவுடைய அந்த அடிப்படை, அது மக்கள் மத்தியில் இயங்குவது, அதை அது செய்து கொண்டு தான் இருக்குது. ஓகே, நல்ல பாசிட்டிவான ஒரு அப்ரோச் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தமிழக வெற்றி கழகத்துடைய ரசிகர்களாக இருந்து அரசியல் மயப்படுத்தி தொண்டர்களாக மாற்றப்பட்டுள்ள பல பேர் வந்து பார்த்திங்கன்னா மாற்று ஊடகத்தில், அதாவது வந்து டிஜிட்டல் மீடியாவில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கட்சிக்காக. ஸோ ஆலோசனை கூட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப புத்துணர்ச்சியோடு அதிமுகவின் பக்கத்துலேருந்து சமூக வலைதளங்கள்லையாக இருக்கட்டும், இல்லை யூடியூப்லேயா இருக்கட்டும், எந்த மாதிரி காணொலிகள்லாம் உங்களோட ஃபேஸஸை வந்து பார்க்கறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மிக்க நன்றி உங்களோட நேரத்துக்கும் பதில்களுக்கும்.